ரெசிபி பண்றோம் ஆனா ரெண்டதும் ஒரே இதுதான் சட்டிநாடு ஸ்டைல் குழி பணியாரம் சோ ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம என்ன பண்ண போறோம்னா சட்டிநாடு குழி பணியாரம் இனிப்பு பணியாரம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரீம் ஃபேமிலி அகைன் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனும்னு சொல்லிட்டோம் குழி இனிப்பு குழி பணியாரம் தான் பண்றோம்னே சோ நம்ம இங்க பாருங்க வெள்ளத்தை இது என்னது கரைச்சி கரைச்சி வச்சிருக்கோம் அந்த வெள்ளமும் க்ளீனா இருக்கிறதுனால நாங்க ஸ்டிர் பண்ணல இல்லனா நீங்க வந்து அத எங்கள்ட்ட கிளியரா இருக்கிறதுனால நாங்க ஸ்டெயின் பண்ணல உங்களுக்கு கிளியரா இல்லனா ஸ்டெயின் பண்ணிக்கோங்க சோ நம்ம இங்க சொல்லிட்டு இது என்னதுனே சோ நம்மள்ட்ட நெய் இருக்கு இனி பேட்டர் குழி பணியாரத்துக்கு பேட்டர் இதுக்குள்ள ஏலக்காவும் அங்க அடிக்கிறதும் இருக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இந்த பேட்டர் பண்ண முடியும்னா இங்க பாருங்க பச்சை அரிசி இட்லி அரிசி இது என்னது அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து இப்ப நான் வந்து செட்டிநாடு ஸ்டைல் கார குழி பணியாரம் பண்ண போறேன் தாளிக்கிற தேவையான பொருட்கள் குக்கிங் ஆயில் கடலை பருப்பு கடுகு உளுந்து பருப்பு கறி லீவ்ஸ் சில்லி ஆனியன் கேரட் கறி லீவ்ஸ் ஐ மீன் கொரியாண்டர் அடுத்தது பேட்டர் அதுக்கு இது நாலத்தையும் வாஷ் பண்ணி ஊற 4 to 5 hours ஊற வச்சுட்டு அடுத்தது கிரைண்டர் அடிச்சு அரைச்சிட்டு இப்ப காலையில பண்ணீங்கன்னா ஈவினிங் ரெடி ஆயிடும் நைட் பண்ணீங்கன்னா காலையில ரெடி ஆயிடும் சோ இப்ப ஸ்டார்ட் பண்ணும் இப்ப இனிப்பு பண்ணியாரத்துக்கு நம்ம இத வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் என்னது ஏலக்காய் வச்சிருக்கோம் இப்ப இதுக்கு நான் கொஞ்சம் சோ இது செட்டிநாடு ஸ்டைல்லாம் ஃபேமஸ்னு சொல்றாங்க இதுல ஃபர்ஸ்ட் இதை போட்டுருவோம் நம்ம தேவையான சுகர் நீங்க போடலாம் எல்லோ வேணுமோ அதுக்கப்புறம் நெய் போட்டாதான் அந்த ஸ்வீட்ல இருக்கிறது நல்லா இருக்கும் இங்க பாருங்க மாவு அப்படியே மேல வருது இது மிக்ஸ் பண்ணுவோம் சோ நம்ம இப்ப கலக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சோ அது எதுக்கு போட்டோம்னா அந்த டேஸ்ட் நல்லா வரும் அதுக்கப்புறம் இப்ப ஏலக்காய் நம்ம நசுக்குனத போடலாம் வச்சுட்டோம் இப்ப கலக்கலாம் இத நீங்க செட்டிநாடு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்க எப்படி அவங்க பண்ற பணியாரம்லாம் இருக்கும்னு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா செட்டிநாடுல பணியாரம் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஏன்னா இது எப்படி நாங்க இருந்ததுன்னு டேஸ்ட் பண்ணல சோ இங்க வச்சுக்கோம் ஒரு ஸ்பூன் கீ எல்லா இடத்துலயும் ஊத்திடுங்க ஏன்னா அந்த கீ வந்து அந்த ஸ்வீட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன் நுண்ணில மட்டும் இப்ப இதுல தேங்காய் கூட போடலாம் ஆனா எங்களுக்கு டைம் இல்ல அதுக்கப்புறம் தேங்காய் போடல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க இதுல ஏன்னா அது வந்து வேணாம் இதோ இந்த மாதிரி கரெக்டான சைஸ் கோக்கு லைட்டா ஃபுல் வச்சுக்கலாம் ஐயோ அதுல ஓவர் ஃபில் ஆயிடுச்சு இப்ப பபிள் சவுண்ட் கொஞ்ச நேரத்துல கேக்குது எப்படின்னு தெரியல ஆனா அது இப்ப நான் ஃபில்ல வச்சதுனாலதான் இப்படி ஆகுதா இல்ல அதுவாவே வருமானு தெரியல கேட்க முடியுதுல பபிள் சவுண்டு அந்த நெய் ஸ்மெல் நல்லா வருது பாருங்க
இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் இந்த pan இல்லனா நீங்க non-stick pan லே வச்சுக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா மாவு ஒண்ணு வெல்ல இல்ல, இப்ப திருப்பி விட்டுறலாம். சோ அடுத்த சைடு லைட்டா குக்க ஆகும் இந்த மாதிரி. ஆ பாருங்க இந்த கலர் சூப்பர் கலர்ல. சிலது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா வச்சிடலாம். இப்ப இதெல்லாம் ஈஸியா இருக்கு பாருங்க. சட்டுன்னு வருது பாருங்க, சட்டு புட்டுன்னு. ஆஹா, இப்ப சாப்பிடுற ஃபீலிங் எனக்கு வருது. உனக்கு எனக்கு சுகர் பிடிக்காதா? இங்க பாருங்க, இப்ப நம்ம சட்டி நாட் இனிப்பு குழி பண்ணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சோ இத ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். கலர் கலர் தான் இருக்கு. ஹெல்ப் 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 வேணுமா? இப்ப தேவையில்ல, சொல்லும் போது கேட்டுக்கிறேன். ஆ சட்டு புட்டுன்னு இப்ப வந்து அழகா இருக்கு பாருங்க. சூப்பர். எப்படி உனக்கு இருக்கு? டேஸ்ட் பண்ணவே இல்ல, எப்படி சொல்றது? அப்ப உனக்கு டேஸ்ட் பார்த்தாலும் தான் தெரியும். பாக்குறதுலே தெரியாதா? இப்ப பாத்தீங்கன்னா சட்டி நாடு இனிப்பு பண்ணியா இனிப்பு குழி பண்ணியாரம் ரெடி ஆயிடுச்சு. சோ இது கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சட்டி நாடு காரம் பண்ணியாரம். சோ இத கொஞ்சம் இந்த எலை பிளேட்ட வந்து இங்க வச்சுக்குவோம். சோ இப்ப நாங்க காரம் குழி பணியாரம் பண்ண போறோம். இப்ப சட்டி நாடு ஸ்டைல் கார குழி பணியாரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் தேவையானது வந்து ஒரு பானு, அதுக்கு எண்ணெய் பத்து. ஓகே, இன்னும் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சோண்டு பொடி எண்ணெய், அப்பதான் லைட்டா நல்லா இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இப்ப நம்ம சாட்டை தான் இப்ப போட போறது. சோ கொஞ்ச நேரம் இது இப்ப கடுகு 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 உளுந்து பருப்பு இந்த ஸ்டிர் பண்ணி. சோ இது நம்ம அந்த கடுகு இருக்குல்ல, அது நம்ம எப்ப அந்த டாப்பிங் சவுண்ட் வருதோ கொஞ்சம் வந்து ரெடி ஆயிருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபுல் ரெடியா ஆயிருக்குன்னு சொல்லுவோம். சோ அந்த சவுண்ட் வந்தாதான் நம்ம இது இண்டிகேட் பண்றது. சோ லைட்டா இதை ஃபில் பண்ணுவோம். அந்த எண்ணெய் எல்லாம் அத்துலயும் இருக்கு, அந்த ஸ்மெல் இன்னும் வருது அந்த குழி பணியாரத்துல இருந்து. சோ இப்ப இது போடலாமா? இது போடணுமா? ஓகே போடலாம். அங்க பாருங்க அது பாப்பா வந்து பாத்து பாத்து. இது பாத்தீங்கன்னா அது கலர் வந்துருச்சு. இப்ப உனக்கு இது வேணுமா? கறி லீஃப் போட்டாச்சு, அது கொஞ்சம் தேவை. அந்த ஸ்மெல் நல்லா வருது பாரு. பச்சை மிளகாய் உப்பு போடலாம், இன்னும் ஸ்பைசி. ஏன்னா இது கார பயிரானா காரம் தான் தேவை. இப்ப ஆனியன்ஸ் எல்லா வீடியோலையும் ஆனியன் நிறையா போடுவோம். ஓகே, கேரட் கேரட் இதெல்லாம் எதுக்கு போடணும்னா நம்ம எடுத்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. ஐயோ அந்த பாப்பிங் சவுண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அது கடுகு வந்தது குக் ஆயிடுச்சுன்னா அது தெரிக்கிறது நிறுத்திடும். பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கொத்தமல்லியே ஆட் பண்ண போகிறோம். ஆனியனுக்கு அளவான உப்பு நாங்கள் போட்டிருக்கோம். ஆமாம், அதுக்கப்புறம் சார் யாருக்கெல்லாம் கேரட்ஸ் பிடிக்காதோ இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே கேரட்ஸ் இதில் போட்டால் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் இந்த மாதிரி பண்ணோம். வெரி இதில் போடலாம். போடுறோம் கொஞ்சம் பின்னாடி
ஓகே நம்ம மாவு ரெடி ஆயிட்டு இப்ப எண்ணெய் போடலாம் நாங்க ஏன் எண்ணெய் போடுறோம்னா ஏனா இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நெய்யும் போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் அமௌண்ட்டா போடுங்க நெய் போட்டா லைட்டா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஆனா எண்ணெய் போடுறது பெட்டர் இப்போ அந்த மாவு போடலாம் பார்த்து போடு ஓகே ஹெல்ப் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மூடி வைக்க போறோம் 2 மினிட்ஸ்க்கு ஓகே போடலாம் பாத்து போட்டுக்கணும் ஏனா சுட்டும் கையில இப்ப ரெடி ஆயிட்டு இப்ப பேக் சைடு தான் நம்ம குக்க பண்றது தேவை அட்லீஸ்ட் இதுக்கு 1 மினிட் ஆகும் பின்னாடி குக்க ஆகிறதுக்கு சோ இத வெயிட் பண்ணோம் பாத்தீங்களா இது ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்துறலாம் அழகா இருக்கு பாருங்க குண்டு குண்டா அருமை சூப்பரா இருக்கு பாருங்களா அந்த கேரட் கொஞ்சோண்டு தான் தெரியுது இந்த மாதிரி பாருங்கனா அவங்களுக்கு என்ன அது உள்ள இருக்குன்னு தெரியாது பார்க்கிறதுக்கு அழகா இருக்குல்ல பாருங்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு சோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிப்பு போய் சாப்பிடலாம் சூப்பர் காரத்தை சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இது சூடா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு ஆனா இப்போ ரெண்டுத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டோம் சூப்பரா இருந்தது என்ன கார பணியாரம் கொஞ்சம் ஹாட்டா இருந்ததுனால அது கிறிஸ்பினஸும் இருந்தது இது சட்னி ஆட் பண்ணதுனால நல்லது ஆனா காரம் பணியாரத்துக்கு சட்னி என்ன மாதிரி சட்னி வேணாலும் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி மின் சட்னி டாமரின் சட்னியும் வச்சுக்கலாம் எது நல்லா தான் இருக்கு ரெண்டுதும் உனக்கு எப்படி சூப்பரா இருக்கு எனக்கும் ரொம்ப சூப்பர் இது காலையிலயும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இது பாத்துருக்கும் நினைக்கிறேன் நீங்க பாத்துருக்குவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல்ல ஹிட் பண்ணுங்க லைக் போடுங்க ஆமா அதுக்கப்புறம் காமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பாய்